Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. In the analysis, there are important articles. I'll give you the gist of the articles, okay? So the first article, the Kashmir outreach and the Afghan storm. In the article, enna solranga appo na nama article 370 abrogate panni kittadatta 2 years aachu. What are the things that will happen now? Idukapra enna nadakku, enna nadakkalam? US vera Afghanistan la nda pull out agudhu, aduva irukato illa Pakistan is given more role in Afghan peace process, iduva irukato, this will all be problematic ah illa oru solution nammala derive panna mudiyuma, adha dhaan indha article la discuss pandranga. Modhalla article 370 நம்ம அப்ரோகேட் பண்ணும்போது we had three specific objectives. ஒன்னு ending terrorism and violence in Jammu and Kashmir. 2019 கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு வயலன்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னாலுமே நம்மளால அது கம்ப்ளீட்டா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டெரரிசம் ஹவ் நோ டவுட் ரெடியூஸ்ட் சின்ஸ் 2019, பட் தட் கம்ஸ் அட் அ காஸ்ட் ஆஃப் மேசிவ் privations. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாங்கஸ்ட் இன்டர்நெட் ஷட் டவுன் இன் எனி டெமோக்ரஸி, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 213 டேஸ் இவங்களுக்கு இன்டர்நெட்ஸே கிடையாது. அதே மாதிரி டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ட்ரூப்ஸ், இன்னமுமே அங்கே நிறைய பீப்புள் இருக்காங்க, நிறைய மிலிட்ரி பீப்புள் ஒரு பேராமிலிட்ரி ஒரு ட்ரூப்ஸ் வந்து இன்னமுமே அங்கே நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதனால ஒரு நார்மல் ஆர்டினரி காஷ்மீரி இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸோட இன்டிமிடேஷன், அதில் சில ஆஃபீஸர்ஸ் உண்மையிலே நல்ல ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க, சில பேர் அதை இன்டிமிடேட் பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அவங்க ரோல்ஸ், அந்த மாதிரி ஒரு நார்மல் சிட்டிசனோட லைஃப் இன்னமுமே அது இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்த்தா இன்க்ரீஸ் ஆகல. ஸோ ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ், அது வந்து கிட்டத்தட்ட ஃபுல் பர்சன்ட் சக்சஸ்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுவும் இந்த பேண்டமிக் டைமில் க்ளோஷர் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன், அப்புறம் இன்கமோட சோர்ஸஸ் டிமினிஷ் ஆயிடுச்சு. இதனால ஒரு நார்மல் மேனுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்திருக்குங்கிறத நம்மளால இமேஜின் மட்டும்தான் பண்ண முடியும், அங்கே இருக்கவங்களுக்கு தான் உண்மையிலே தெரியும். அடுத்தது, we have to develop that region with initiatives and investment from other parts of the country. இது வந்து செகண்ட் அப்ஜெக்டிவாக நமக்கு இருந்தது. நம்ம நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, ஜேஎன்கே ஹாஸ் நவ் பீன் டிஸ்கஸ்ட் இன் மோர் கேபிட்டல்ஸ், அதே மாதிரி நிறைய பேர் வந்து அதை அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளால் கிட்டத்தட்ட 400 MOUs கவர்மெண்ட் சைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுது. அன்லஸ் அன்டில் வி சி த மனி டு கம் இன், வி கே நாட் டேக் திஸ் டு பி என்ன சொல்ற ஒரு டெவலப்மெண்ட், ஓகே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. Reclaiming those parts of territory now occupied by Pakistan and China. ஒன்று POK, இன்னொன்று அக்சாய் சீன். இது ரெண்டையுமே வந்து ரீக்ளைம் பண்ணுவோம். அது அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் டைனாஸ்டிஸ் இருந்ததுன்னா தட் வில் ஆல்சோ பி இராடிகேட்டட் அப்படிங்கிற மூணு ப்ராமிசஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் நம்ம பார்த்தோம், எண்டிங் டெரரிசம், அதுவுமே நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லான்னு சொல்ல முடியாது. அடுத்து டெவலப்மெண்ட்டு, நிறைய MOU சைன் ஆகிருக்கு, இன்னமுமே மக்கள் வந்து இந்த இவ்வளோ ஒரு பீஸ் இல்லாத ஒரு லேண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் ஆர் திங்கிங் ட்வைஸ். மூணாவது, ரீக்ளைமிங் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அண்ட் எக்ஸைச்சன், இதுவுமே இன்னும் நடக்கலை. ஸோ ஆல் தீஸ் த்ரீ ப்ராமிசஸ், எவ்வளோ தூரம் இது நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சைனீஸ் ஆக்ஷன், ஃபெயிலியர் ஆஃப் மிலிட்ரி அண்ட் டிப்ளமேட்டிக் டாக்ஸ் டு என்ஷூர் த ரெஸ்டரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் கோ ஹஸ் பீன் கப்பிள்டு வித் ஆர்டிகுலேஷன் பை இந்தியன் ஆர்மி சீஃப். அவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்ஏசியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா ஆப்வியஸ்லி அது எல்ஓசிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது சைனா அண்ட் பாகிஸ்தான் நம்மளை ஒன்றா தான் அஃபெக்ட் பண்ணுவாங்க, ஒன்றா அஃபெக்ட் ஆகிறதுக்கு நம்ம தயாராகணும் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி யூஎஸ் புல் அவுட் அண்ட் இன்க்ரீசிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் தாலிபான் வில் ஆட் டு த ரிஸ்க் கேல்குலஸ் ஃபார் இந்தியா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முன்னாடி ஜேஎன்கே இஷ்யூஸ் வந்து இட் வாஸ் அன் இன்டர்னல் மேட்டர், இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களா இட் இஸ் பீங் டிஸ்கஸ்ட் இன் யூஎஸ் காங்கிரஸ், யூகே, அப்புறம் யூரோப்பியன் யூனியன், நார்டிக் கண்ட்ரீஸில், இந்த மாதிரி நிறைய இடத்துல திஸ் ப்ராப்ளம் இஸ் பீங் டிஸ்கஸ்ட். இன்ஃபேக்ட் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் 1971 கடைசியாக இதை பற்றி பேசினது, இப்போ அடிக்கடி இந்த அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. So the US expectations of cooperation from India to its east, US oda main aim enna, south china sea appra vandu asia pacific vandu china oda control ku poira koodadhu, adukku india evlo mudiyudho avlo kavlo cooperate pannittu dhaan irukku. India vandu andha enna solradhu endha oru single country oda dominance andha edathila irundra koodadhu abingiradhukaga nariyave nama pannittu irukkom. For example quad la join pandradha irukattu, andha mari nariya measures nammalume eduthittu irukkom. Endha alavukku east side cooperation US ku pogudho இந்தியானால, அதே சைடு அதே மாதிரி கோஆபரேஷன் யூஎஸ்னால இந்தியாவுக்கு கிடைக்கிறது இல்ல. On China and Indo-Pacific have clearly not been commensurate with New Delhi's expectation that America would reduce India's threats to its west.
ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் இந்த ரெண்டு பிளேயர்ஸோட த்ரெட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் பீங் பீட் ஆஃப் டெரரிசம் ஒரு தாலிபான் என்ன இஷ்யூவாக இருந்தாலும் இந்தியா எதிர்பார்க்குற அளவுக்கு யூஎஸ் கிட்டேருந்து சப்போர்ட் வரல அப்படிங்கிறதா உண்மை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திஸ் ஆர்டிக்கல் இஸ் ரிட்டன் பை சுகாசினி ஹைதர், ஷீ இஸ் சுப்பிரமணியன் சுவாமிஸ் டாட்டர். ஓகே, so moving on to the next article, the gender technology gap has to end. In the article la enna solranga appo technology ke nama or feminist approach kudukano abingiradha solranga. Access to technology ippa vandu ippa inda time la be it digital education illa neenga or vaccine podnona kuda covid app la register pannonu konja naal munnadi varaikku irundhathu andha endha alavukku technology important ah poite irukko andha alavukku technology enna solradhu adu vandu or gender gap adula increase aayite povudhu. கிட்டத்தட்ட மென் இன் லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ் அவங்களுக்கு வந்து ஓவர் 390 million, விமன் இன் லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ் டு நாட் ஹாவ் இன்டர்நெட் ஆக்சஸ். சவுத் ஏஷியாவில் ஒன்லி 65% ஈவன் ஹாவ் மொபைல் ஃபோன். அதில் ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் கம்மியாக இருக்கும். இன் இந்தியா ஒன்லி 14.9% ஆஃப் விமன் இஸ் ரிப்போர்ட்டட் டு ஹாவ் இன்டர்நெட். ஃபோன் வச்சுருப்பாங்க, சும்மா இந்த கால் மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி ஃபோன்னாக இருக்கும். மற்றபடி இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்குது, அதுவும் இவ்வளோ பெரிய பாப்புலேஷனுக்கு ஒன்லி 15% ஆஃப் விமன் ஹேப் இட். ரீசன்ட் லோக்கல் டேட்டா ரிவீல் தட் நியர்லி 17% மோர் மென் ஹாவ் பீன் வேக்சினேட்டட். ஏன் அவங்களால வேக்சினேட் பண்ண முடியுது? பிகாஸ் அவங்க எஃபி பார்க்குறாங்க, அது இதுன்னு ஏதோ ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. பட் விமனுக்கு அந்த மாதிரி ஒரு அவுட்ரீச்சே இல்லை அப்படிங்கிறதுனால விமன் ஆர் லெஸ் அவேர் அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் women are less vaccinated. The mindset around digital technology and device ownership must also change. Because ipa women vandu enakku or smartphone vaangi kudunga appana nee adha vechittu enna panna pora appo or question varadha irukkatum illa andha mari kekranga appanaley edha or suspicion rise agiradha irukkatum andha mari women needs to be protected from the online content abingiradha predominant ah irukra or belief ah irukku adhu dhaan romba enna solradhu patriarchal mindset oda or reflection in the gender gap in technology liye nama paaka mudiyudhu. In India, Bangladesh and Pakistan, for example, very few women and men receive necessary information with regards to COVID-19. The concept of feminism goes beyond the rights of women. Feminism is veru avanga rights mattu kedaiyadhu. It means women should be inclusive. They have to be included, democratic, transparent, egalitarian, and offering opportunities for all. We can call it equality through innovation appanu kuda sollalam. Feminist technology or femtech appanu solluvanga. It is an approach to technology and innovation that is inclusive, informed and responsive. Nama onnu illinga nama smartphone irukku, smartphone la ye vandu innumume adhu India la vandu crimes against women is very much. Ye nama ipa Google assistant ku oru chinna button click pannale Google assistant open aagura maadhiri irukku. Idhe maari oru edha oru problem na illa SOS button o illa edhaadho oru ஆப் இந்தியன் லெவல் ஃபார் விமன் இன் டிஸ்ட்ரெஸ், அவங்க உடனே அந்த ஆப் ஆக்சஸ் பண்ண முடியும் யார் ஃபோனில் இருந்தனாலும். இல்லை அது இன்பில்ட்டாக வந்து எப்படி கூகுள் யூடியூப்லாம் ஃபோன் வாங்கும் போதே வருதோ அந்த மாதிரி ஒரு ஆப் வைக்கலாம். இந்த மாதிரிலாம் ஏன் நம்ம இன்னும் யோசிக்கல? அதுவும் இவ்வளோ விமன் இருக்கிற கண்ட்ரியில், அதுவும் வந்து நம்ம நிர்பயா கேஸ் அந்த மாதிரி ரொம்ப வெரி பேட் கேசஸ் நடந்தால் கூட விச் காட் த வேர்ல்ட் ஓவர் அட்டென்ஷன் இருந்தாலுமே ஏன் இன்னமுமே நம்ம இந்த மாதிரி ஃபெமினிஸ்ட் ஓரியன்ட் டெக்னாலஜி, ஃபெமினிஸ்ட் ஓரியன்ட் ஆப் டெவலப்பிங் இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏன் இன்னும் போகல அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கலில் நம்மளை கேட்குறாங்க. The goal is to double the number of women and girls working in technology and innovation. By 2026, the aim is to reduce the gender டிஜிட்டல் டிவைட். டிஜிட்டல் டிவைடே வந்து ரூரல் அர்பன் ஏரியாவுக்கு நிறைய இருக்குது. அதுவும் ஜெண்டர் டிஜிட்டல் டிவைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்பன் ஏரியாஸில் இருக்க விமனுக்குமே கூட நிறையா பேருக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சஸ் கிடையாது, நிறைய பேருக்கு இன்னமுமே சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் கிடையாது. பிகாஸ் தே இட் இஸ் சீன் அஸ் அ டபு. அவங்களுக்கு எதுக்கு இது? அவங்க தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க? தே டோன்ட் நீட் இட், தே நீட் டு பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஆன்லைன் அப்யூசஸ் அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. தே கேன் டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஸ் அப்படிங்கிறத இன்னமுமே நிறைய பேர் ஒத்துக்கிறது இல்லை. Through digital empowerment programs, partnership, international girls in ICT celebration, இந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சு தான் நம்ம விமனை இன் ஸ்டெம், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், இன்னமுமே ரிசர்ச்சர்ஸோட பாப்புலேஷன், த நம்பர் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் பர் 1 lakh, இந்த ரேஷியோ எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா இஸ் வெரி லோ கம்பேர்ட் டு ஈவன் சைனா. அதுலேயும் விமன் ரிசர்ச்சர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, விமனில் எவ்வளோ பேர் PhD வரைக்கும் பர்சியூ பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் ரிசர்ச் பண்ணுறாங்க, அதுவும் ஸ்டெம் கோர்சஸில் AI அந்த மாதிரி புதுசாக வளர்ந்து வர கோர்சஸ், AI-ஆக இருக்கட்டும், நானோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, இதிலெல்லாம் விமன் ரிசர்ச்சர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி லோ. இட்ஸ் ஹை டைம் தட் வி ஷுட் make sure that this gap is built up. Technology is not always made with everyone in mind. For example, if you are successful, WhatsApp app, can blind people use it? Can disabled people use it?
அதுக்கு பதிலாக இப்போ ஃபோனில் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே அவங்க ஹோம் லாங்குவேஜ் மட்டும் அதாவது அவங்க மதர் டங் மட்டும் தெரிஞ்சால் எப்படி அதை யூஸ் பண்ணுறது, வெறும் தமிழில் டைப் பண்ண முடியுமா, அதெல்லாம் இப்போ தான் வருது. தேர்ஃபோர் டெக்னாலஜி இஸ் நாட் ஆல்வேஸ் டெவலப் வித் எவ்ரி ஒன் இன் மைண்ட். Company should not look gender equal technology solely from altruistic perspective but pragmatic one. Closing the gender gap will increase the GDP by $700 billion in 5 years. Women and girls are the largest consumer groups. இப்ப நினைச்சு பாருங்க, இப்ப போய் லோக்கல் ஏரியால லோக்கல் மார்க்கெட்ல போய் அவங்க ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் பிரைஸுக்கு வாங்குறதுக்கு பதிலா இஃப் women in rural areas also can order products from Amazon andha maari la irundha obviously GDP increase aagum, growth rate adhigamaagum, people will become more aware, online frauds pathi avangalukku theriyum, seri online la pay panna vena, cash on delivery avadhu podutom, andha alavukku our women should be educated. Emergency button connecting women to law enforcement if the unwanted street harassment andha maadhiri edavadhu pudusa women related problems e eppadi solve pandrathu illana takkunu theriyama camera la eppadi record pandrathu voice record eppadi pandrathu indha maari or emergency situation when women encounter adukketha maadhiri technology nama innumume yosikkala. We now have the opportunity to shape our future in a way that is more equal, diverse and sustainable in a world of technology in the aftermath of medical and socio-economic devastation. Last in the 1 year or 2 years in the medical and socio-economic devastation nadandhathu indha time la neriya ipo eppadi digital education nam boost panirkom indha alavukku digital education penetration nadandirukumna at least india ku inna or 10 years nadandirukum ana indha 1 year la see how much we have grown indha maadhiri indha or crisis waste pannama we should make sure we use it. The right thing to do is also the smart thing to do. Bringing an end to the gender technology gap will save lives and make livelihoods more secure. Idha indha article oda gist. At the blocking of Iran linked website does little for efforts to revive nuclear deal and reverse sanctions. Idhume ipo recent a vara Iran US என்ன ப்ராப்ளம், இப்போ யூஎஸ் டெசிஷன் வந்து டு ஈரான் லிங்க்டு வெப்சைட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக இப்போ தான் ஒரு ஹார்ட்லைன் ஹார்ட்லைனர் பிரசிடென்ட்டாக எலெக்ட் ஆயிருக்காரு. ஸோ வாட் வில் ஹேப்பன், வாட் த திங் யூஎஸ் ஹேஸ் டு டூ அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம ஒரு 2-3 days கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் திஸ் ஹைலைட்டட் போர்ஷன்ஸ், தட் ஷுட் பி இனஃப். மூவிங் ஆன், த யூனியன் கவர்மெண்ட் ஹேஸ் அ யூனிஃபையிங் எஃபெக்ட். The term center is absent in the constitution and the constituent assembly did not want to centralize power. இது வந்து நீங்க FB ல பாத்திருக்கலாம், நியூஸ் ல பாத்திருக்கலாம். ஒன்றியம்னு சொல்லுங்க, இல்லனா வந்து ஒன்றியம்னு சொல்லாதீங்க, சென்டர்னு சொல்லாதீங்க, யூனியன்னு சொல்லுங்க அப்படின்னு நிறைய இது ரிலேட்டடான ஒரு இஷ்யூ வந்துட்டே இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் டெசிஷன் டு ஷன் த யூசேஜ் ஆஃப் த டேர்ம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் இட்ஸ் அஃபீஷியல் கம்யூனிகேஷன் ரீப்ளேஸ் வித் யூனியன் கவர்மெண்ட் இஸ் அ மேஜர் ஸ்டெப் பிகாஸ் நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், யூனியன் கவர்மெண்ட் தான். இன்ஃபேக்ட் ஆர்டிகல் ஒன்லேயே என்ன சொல்லுவோம்னா, இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது ஸ்டேட்ஸால் தனியாக பிரிஞ்சு போக முடியாது, ஆனால் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு கண்ட்ரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிற வேர்டை யூஸே பண்ணல. இந்த கிட்டத்தட்ட 395 articles 22 parts 8 schedules la the word ஒரு இடத்துல கூட யூஸ் ஆகல. இன்ஸ்டெட் we have used the word union. Union னு நம்ம சொல்லும்போது இட் மீன்ஸ் தட் the central and state they have very good relationship அந்த மாதிரி. சென்டர் அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி நம்ம சொல்லும்போது இட் டஸ் நாட் கிவ் அ ப்ராப்பர் டெஃபினிஷன். Central government is constitutional that the constitution itself does not approve centralizing power. அதாவது ஒரு இடத்துல மட்டும் பவர் அப்படி சென்ட்ரா ஆயிருக்குது. நம்ம கான்ஸ்டியூஷனோட பேசிக் அண்ட் பியூட்டி ஆஃப் இட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பவர் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் சாவரன் ரிபப்ளிக்கு த ஸ்டேட்ஸ் ஆர் அ யூனியன் ஆஃப் இட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. The usage of the word union of states would obscure the word union republic அப்படிங்கறது அப்பவே constitution constituent assembly நடக்கும்போதே இது சொல்லியிருக்காங்க. The union is not a league of states united in a loose relationship nor the states and agencies of the union deriving powers from it. Both the union and states are created by the constitution. Both derive their respective authority from the constitution. The one is not subordinate to the other. இதில் எதுவுமே பெருசு, யூனியன் கவர்மெண்ட் பெருசு, ஸ்டேட் கவர்மெண்ட் சின்னது, இது எதுவுமே கிடையாது. The union government or government of India has a unifying effect as the message ought to be given that the government is for all. அதாவது இந்த யூனியன் கவர்மெண்ட்னு சொன்னால் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்.
Even though federal nature of the constitution is its basic feature and cannot be altered, what remains to be seen is whether the actors wielding power intend to protect the federal feature of the constitution. அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது வந்து கான்ஸ்டிடியூஷன் மட்டுமே நம்ம சொல்லிட முடியாது. கான்ஸ்டிடியூஷன்ல இந்த வார்த்தை இருக்கா இல்லையா அந்த மாதிரி மட்டும் சொல்ல முடியாது. We have to make sure that the people who are in power, they are working according to their conscience or மனசாட்சி அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து ரெக்கவரி பாத் ஃபார் ஏர்லைன்ஸ். இந்த ஆர்டிக்கல் எதை டிஸ்கஸ் பண்ணுறாங்கலாம், லாஸ்ட் ஒரு ஒன் இயராக மோஸ்ட் ஆஃப் த ஏர்லைன்ஸ் தே ஆர் ஆல்மோஸ்ட் ஆன் த வேர்ஜ் ஆஃப் பேங்க்ரப்சி. இதுக்கு என்ன பண்ணணும், இப்போ வந்து இதுக்கு நம்ம நிறையா ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு ஏர்லைன்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம், லாக்டவுன் இல்லாத ஊர்லலாம் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ எப்படி வேக்சினேட் பண்ணவங்க மட்டும்தான் ஏர்லைன்ஸில் ஃப்ளை பண்ணலாமா, இல்லை எந்த வேக்சினேஷன் யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் வந்து ஃபைசர் வேக்சினேஷன் யூஸ் வேக்சின் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்தியாவில் ஃபைசர் இன்னும் வரவே இல்லை, இல்லைனா ரொம்ப கம்மி பார்ட்ஸ் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது வேர்ல்ட் லெவலா அக்செப்ட் பண்ற வேக்சின்ஸ் எல்லாம் என்னென்ன, இந்த வேக்சின்ல எத்தனை டோஸ் போட்டா ஏர்லைன்ஸ்ல அவங்க அலௌடு, பக்கத்துல எவ்வளவு பாசஞ்சர்ஸ் இருக்கலாம், இல்லனா ஒவ்வொரு சீட் விட்டு விட்டு தான் இருக்கணுமா, இந்த மாதிரி எல்லாம் we have to come up with solutions so that the airline industry can again start working, because last 2 years it is facing a lot of problems, troubles. இந்த மாதிரி பிக் பிக் entrepreneurs இந்த மார்க்கெட்ல இருந்து லீவ் ஆக ஆரம்பிச்சாங்கன்னா திரும்ப மார்க்கெட் ரிவைவ் ஆகும், will not have much airlines. ஓகேயா, அப்படிங்கறத ஒரு சொல்யூஷனா சொல்லி இருக்காங்க. வேக்சினேஷன் ப்ரோக்ராம் என்ன, அக்செப்டபிள் வேக்சின்ஸ் என்ன, இந்த கண்ட்ரிலேருந்து அந்த கண்ட்ரி ஃப்ளை ஆகிறவங்க எத்தனை வேக்சின் டோசஸ் போட்டிருக்கணும், இந்த மாதிரி அதே மாதிரி நான் வேக்சினேட்டட் பேசஞ்சர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ஃப்ளைட் உண்டா, அதுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி வி ஹவ் டு கம் அப் வித் சொல்யூஷன்ஸ். அதே மாதிரி த அனதர் ஒன் வி ஹவ் டு திங்க் ஓவர் இஸ் வேக்சின் பாஸ்போர்ட், அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். இந்த கான்செப்ட் ஆஃப் வேக்சின் பாஸ்போர்ட்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்தெந்த வேக்சின்ஸ் எல்லாம் இன்டர்நேஷனலாக ரெகக்னைஸ் ஆயிருக்கோ அதை இவங்க போட்டிருக்காங்களா அப்படின்றத பார்க்கலாம். அப்படி அவங்க அதை போடலன்னா அந்த கண்ட்ரிக்கு ஃப்ளை ஆக முடியுமா, இல்லை எத்தனை நாளைக்குள்ளே போடணும், அந்த மாதிரி டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அப்படின்னு நம்ம ஒன்று வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி வேக்சின் பாஸ்போர்ட்ஸ்ன்னு நம்ம ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து அந்த வேக்சின் பாஸ்போர்ட்ஸ் வச்சிருக்கவங்க மட்டும்தான் ஃப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி கூட வி கேன் கம் அப் வித் சொல்யூஷன். பட் த அல்டிமேட்லி அவர் கோல் ஷுட் பி டு மேக் ஷுர் தட் த ஏர்லைன் இண்டஸ்ட்ரி ஒரு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் நாளில் இட் ஷுட் கம் பேக் டு நார்மல், பிகாஸ் எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு, இந்தியாலேயே ரெக்கவரி ரேட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ வி ஹவ் டு மேக் ஷுர் தட் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் பவுன்சிங் பேக். ஓகே, and coming to the last article of today, blended learning won't work. Blended learning na edha solranga appadina online learning and offline learning. Recenta UGC or circular vittirukku, adula higher education institutions la 40% of the course online liyum 60% offline liyum neenga nadathikalam abingiradha solranga. Idha konja koorndu gavanichu paathona idu vandu enna solru, indha mari nama paattukku or circular potu ivlo pannidunga, indha mari pannidunga, online education 40% pannalam appdinu solradhukku munnadi nama kitta modhalla adhu facilities இருக்கா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல், அதாவது எல்லா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், பி இட் இன் ரூரல், பி இட் இன் அர்பன் ஏரியாஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு பார்ஷான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்க இன்ஸ்டியூஷன், எல்லாருக்குமே இதே தான் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி வி ஹவ் டு மேக் ஷுர் இட் இஸ் ஆல், அதாவது என்ன சொல்கிறது, நம்மக்கிட்ட தேவையான விஷயம்லாம் இருக்கான்னு பார்க்கணும். இந்தியாவில் கிட்டத்தட்ட 60% ஆஃப் த காலேஜஸ் ஆர் லொக்கேட்டட் இன் ரூரல் ஏரியாஸ் அண்ட் ஆர் ப்ரைவேட்லி மேனேஜ். இந்த ரூரல் ஏரியாஸ்க்கு 40% ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துறதுக்கு எப்படி அவங்களுக்கு காசு கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காசு எப்படி கிடைக்கும், அந்த டீச்சர்ஸை யார் ட்ரெயின் பண்ணுவா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் கிளாஸஸ்னால் என்னன்னு தெரியுமா, இதெல்லாம் யார் சொல்லி தருவா, இதெல்லாம் சொல்லாமல் நீங்கள் ஒரு 40% கிளாஸஸ் ஆன்லைனில் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிருமா. நெக்ஸ்ட் ஒன், இன்டர்நெட் பெனிட்ரேஷனே இந்தியாவில் 45% தான் இருக்கு. ஆல்ரெடி தெர் இஸ் அ டிஜிட்டல் டிவைட், லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அர்பன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடுவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஜிட்டல் டிவைடே ரொம்ப சிவியராக இருக்குது. இந்த டைமில் போய் இந்த மாதிரி ஒரு பாலிசியை நம்ம கொண்டு வரது கரெக்டாக, இன்டர்நெட் பெனிட்ரேஷன் எவ்வளோ தூரம் இருக்குன்றதை நம்ம கன்சிடர் பண்ணோம். இந்தியா ஃபுல்லாக இன்டர்நெட் பெனிட்ரேஷன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாலிசி போட்டால் பரவாயில்ல, இன்டர்நெட்டே நிறைய இடத்துல வராத ஏரியாஸ்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி திஸ் பிளெண்டட் லேர்னிங் லீவ்ஸ் லிட்டில் ரூம் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் கோஷன்ட், அதுக்கப்புறம் இமோஷனல் கோஷன்ட், சோஷியல் கோஷன்ட் எக்ஸெட்ரா. பிகாஸ் நான் ஆல்ரெடி நேத் ஆர்டிக்கலில் சொன்ன மாதிரி சில லேர்னர்ஸ் எல்லாம் ரொம்ப, சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க, சில பேருக்கு நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்கலாம் எப்படி இதில் கோப்பப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசிக்கணும். அந்த மாதிரி யோசிக்காமல் ஒரு ரேஷாக எடுத்த டெசிஷன் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எஜுகேஷன் இன் இந்தியா இஸ் ட்ரிவன் பை
டீச்சர் சென்டர்ட் அப்ரோச், அந்த காலத்துலேருந்து குருகுலம் அந் அதில் ஆரம்பித்து இப்போ வரைக்குமே டீச்சரை ரிவால்வ் பண்ணி தான் இருக்குது. எக்ஸ்பெக்டிங் தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்விட்ச் ஓவர் குவிக்லி டு கொலாபரேட்டிவ் அண்ட் டெக்னாலஜி எனேபிள் லேர்னிங். யூஎஸ்லலாம் எப்படின்னா என்னென்ன போர்ஷன்ஸ் நீங்கள் படிக்கணும் அதை வந்து கூகுள் பண்ணி நீங்களே படிங்க, எக்ஸாம்ஸ் உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது டீச்சர் சென்ட்ரிக் அப்ரோச் கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் அப்படி தான், டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அவங்க என்ன நடத்துகிறாங்களோ அதுதான் புக்கில் இருக்கும், அதுதான் எக்ஸாமில் வரும். அந்த மாதிரி டீச்சர் சென்ட்ரிக் அப்ரோச்சாக இருந்துட்டு திடீர்னு நீங்களாக செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டெக்னாலஜி ட்ரிவனாக மாறுங்க, ஏதாவது ஒரு கான்செப்ட் புரியலையா போய் யூடியூப்பில் பாருங்கள், இன்னும் புரியலையா கூகுள் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி திடீர்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி மாற்றணும்னா முதல்ல அவங்க அதுக்கு ரெடியா, இல்லை இதை சொல்கிறதுக்கு டீச்சர்ஸ் தான் ரெடியா, அவங்களுக்கு முதல்ல இது என்னன்னு தெரியுமா, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க அப்படி தான் நினப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த மாதிரி இதுக்கு ஃபியூ ரெக்கமெண்டேஷன்ஸ் இட் இஸ் ரெக்கமெண்டட் இன் திஸ் ஆர்டிகல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், த கவர்மெண்ட் ஷுட் என்ஷுர் ஈக்விட்டி இன் ஆக்சஸ் டு டெக்னாலஜி அண்ட் பேண்ட்வித் ஃபார் ஆல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். முதல்ல எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும், ஸ்கூலுக்கு ஆர் காலேஜுக்கு முதல்ல இன்டர்நெட் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். மேசிவ் டிஜிட்டல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஹேஸ் டு பி அரேஞ்ச் ஃபார் டீச்சர்ஸ். முதல்ல ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ், அதுக்கப்புறம் தே வில் ட்ரெயின் த ஸ்டூடெண்ட்ஸ், தென் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு கோப் அப் வித் த ஆன்லைன் லேர்னிங். ஈவன் த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ நீட்ஸ் டு பி ரீஅட்ஜஸ்டட். அப்பாயின்மெண்ட் ஆஃப் கிரேட் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் ஹேஸ் டு பி டன், பிகாஸ் நிறைய காலேஜஸ்ல சரி ஸ்கூல்ல சரி நம்பர் ஆஃப் டீச்சர்ஸே கிடையாது. இங்கிலீஷ் எடுக்கிறவங்க தான் சயின்ஸ் எடுப்பாங்க, சயின்ஸ் எடுக்கிறவங்க தான் ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க, இந்த மாதிரி இருக்கு. ஸோ த நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஹேஸ் டு பி டன். Design of the curriculum should be decentralized and based on bottom-up approach. மோர் பவர் இன் சச் எஜுகேஷன் ரிலேட்டட் பாலிசி மேக்கிங் ஷுட் பி கிவன் டு ஸ்டேட் கவர்மெண்ட். இதெல்லாம் ப்ரப்போசல்ஸ், இந்த 6-7 ப்ரப்போசல்ஸ் வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நம்ம எப்படி எஃபெக்டிவாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு தந்திருக்காங்க. ஸ்விட்சிங் ஓவர் ஃப்ரம் டீச்சர் சென்ட்ரிக் மோட் டு த பிளெண்டட் லேர்னிங் மோட், அதாவது ஆன்லைன் பிளஸ் ஆஃப்லைன், ஆன்லைன் பிளஸ் ஆஃப்லைன், இது ரெண்டுமே அட் த டெர்ஷியரி லெவல் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் லேர்னர்ஸ். அதனால டீச்சர் சென்ட்ரிக்லேருந்து டீச்சர் என்னென்ன படிக்கணும்னு கைடு மட்டும்தான் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸே தானாக படிக்கிற மாதிரி வி ஹாவ் டு எக்யூப் த ஸ்டூடெண்ட்ஸ். The government must think of overhauling the curriculum at school level as well. Because higher education la varumbodhu avanga takkun ipdi maara mudiyadhu. School level la inde idu eppadi konja konjama maatradhungiradhukaga nama ange irundhe idu aarambikkanum. Finally, periodical discussions, feedback mechanism, support services at all levels would revitalize the implementation of learning program of National Education Policy 2020. Eppadi NEP la enna solliirukangalo adha nama achieve pannu appadina every level la idu nadakkanum. Teachers kume didir didirna tests ஸோ இல்லை பீரியாடிக்கல் அசஸ்மெண்ட்ஸ் நடக்கணும், டீச்சருக்கு ரிப்போர்ட் கார்ட்ஸ் வேணும், அவங்கள எப்படி கிளாஸ் நடத்துகிறாங்கங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப டீச்சர் சென்ட்ரிக் அப்ரோச், எவ்ரிபடி த ட்ரெய்னர் ஹேஸ் டு பி ட்ரெயின்டு, த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டு பி ட்ரெயின், இந்த மாதிரி எல்லாமே பண்ணணும். எஜுகேஷன் முக்கியமாக மூணு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சஸ், முதல்ல ஸ்கூல் போகிறதுக்கு வசதி இருக்கணும். அடுத்து ஈக்விட்டி, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேயா, ஈக்வாலிட்டி அண்ட் ஈக்விட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து குவாலிட்டி எஜுகேஷன், இது மூணும் நம்ம அச்சீவ் பண்ணணும்னா தட் ஷுட் பி அண்ட் ஓவர் ஹால் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலோட ஜிஸ்ட். So with this, I have given you the gist of all the important articles in editorial and open ed pages. So that's all for today. If there are doubts, leave comments in the comment box below. Okay? You can find this highlighted newspaper in our blog. You can find the link in the description box below. So that's all for today. Kindly tune in tomorrow for tomorrow's class. Thank you.